ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடுத்தவே சுவைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பாதாம் மில்க் தான். இன்னைக்கு வந்து நம்ம பாதாம் பவுடர்லாம் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, நமக்கே வந்து எப்பயாவது வேணும் அப்படின்னா நமக்கு பவுடர் வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாதாம் மில்க் வந்து நம்ம சூடாக அப்படியேவும் குடிக்கலாம். அதுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கோல்டாக வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். 100 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கூட வந்து ஒரு 10 முந்திரி, 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய், 1/8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா எந்த கப்பில் வந்து நீங்கள் பாதாம் எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து 3 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாதாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வறுபட்டுருச்சுங்க. இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம். பிஸ்தாவும் முந்திரியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி நம்ம அந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வாய்க்கு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா வந்து வறுபட்டுருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம் வேற இடத்துக்கு. பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம அரைச்சி இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிடலாங்க. கூடவே நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். பாதாம் வந்து சேர்த்திட்டு இது வந்து அரைச்சி எடுத்துடலாங்க. பாதாமும் பிஸ்தாவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக தாங்க அரைப்பேன். அப்போ தான் வந்து நம்ம பாதாம் மில்க் குடிக்கும்போது நம்ம வாய்க்கு வந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பாதாம் பவுடர் கூட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 கப்புக்கு ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து காய வச்சுட்ருக்கேங்க. பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பால் வந்து நம்ம காஞ்சோனையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பாதாம் மில்க் ரெடி ஆயிரும். ட்ரை நட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுனா பாதாம் தாங்க. இதில் வந்து விட்டமின் இ, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அந்த மாதிரி வந்து எல்லா சத்தும் இருக்குது. பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாதாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு ஹார்ட் சம்மந்தமான எந்த நோயும் வராதுங்க. ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும். டெய்லியும் காலையில் வந்து நம்ம பாதாம் 4 பாதாம் கொடுக்கலாம். நைட்டே வந்து ஒரு 4 பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பவுடராக வச்சுட்டு பாலில் வந்து நைட்டுக்கு 1 டம்ளர் கலந்து குடிச்சிட்டு தூங்கினா தூக்கமும் நல்லா வருங்க. குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சிக்கலாங்க. இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளரில் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து பாதாம் பவுடர் போட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட கலக்கிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சம்மரில் குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாங்க.
இல்லை சூடாக குடிக்கிறனாலும் நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம பாதாம் பவுடரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்ச பாதாம் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட தண்ணியில் ஊற வச்சு சேர்த்திக்கலாம். ஆனால் குங்குமப்பூ ரேட் அதிகமாக இருந்ததுனால நான் இப்போ சேர்க்கல. தேங்க்யூ, பாய்.